மாநில அரசின் மாண்பு காக்கும் தலைமைச் செயலகத்துக்குள் மத்திய காவல் படையை அழைத்து வந்து அதிகாரிகள் சோதனை நடத்துவதுதான் அரசியல் சட்ட மாண்பை காப்பதா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் செந்தில் பாலாஜி அறையில் சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை தாக்குதல்களை தலைமைச் செயலகத்தின் மீதே தொடுப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கே களங்கம் ஏற்படுத்துவது என்றும், விசாரணை அமைப்புகளை வைத்து தங்களுக்கு எதிரானவர்களை மிரட்ட பார்க்கிறார்களா என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன் வசம் இருக்கும் விசாரணை அதிகார அமைப்புகள் மூலமாக தனக்கு எதிரான அரசியல் சக்திகளை பாஜக பழிவாங்கும். அவர்களுக்கு தெரிந்த ஒரே வழி இது மட்டும்தான் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதற்கு இந்திய அளவில் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் சமீப காலங்களில் பல்வேறு மாநிலங்களில் நடந்துள்ளன. இந்த நிலையில் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களது இல்லத்தில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சோதனைக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம். எத்தனை சோதனையாக இருந்தாலும் ஒத்துழைப்பு தருவேன். ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டாலும் அதற்கு உரிய விளக்கம் அளிக்க தயார் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜியே பேட்டியும் அளித்துள்ளார். விசாரணை நடைபெறும் இடத்தில் இருந்து முழு ஒத்துழைப்பும் தந்து வருகிறார். இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சரது அறைக்கு சென்று தேடுதல் நடத்த வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது என்று தெரியவில்லை. தலைமைச் செயலகத்திலும் ரைடு நடத்துவோம் என்று காட்டுவோ அல்லது அதனை காட்டி மிரட்டுவோ விரும்புகிறார்களா என தெரியவில்லை. இவையெல்லாம் விசாரணை அமைப்பானது அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்படுவதையே எடுத்து காட்டுகிறது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்ற நிலையில் உடனடியாக இதுபோன்ற காரியங்கள் நடக்கிறது என்றால் என்ன பொருள்? பொது மேடைகளில் திமுகவையும் ஆட்சியையும் கடுமையாக விமர்சித்து சென்றார் ஒன்றிய அமைச்சர் அவர்கள். அதற்கு தகுந்த விளக்கத்தை நாங்கள் கொடுத்து விட்டோம். ஆனால் இதுபோன்ற அமலாக்கத்துறை தாக்குதல்களை தலைமைச் செயலகத்தின் மீதே தொடுப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கே களங்கம் ஏற்படுத்துவதாகும். ஒரு மாநில அரசின் மாண்பு காக்கும் தலைமைச் செயலகத்துக்குள் மத்திய காவல் படையை அழைத்து வந்து அதிகாரிகள் சோதனை நடத்துவதுதான் அரசியல் சட்ட மாண்பை காப்பதா? கடந்த அதிமுக ஆட்சியில் 2016 அன்றைய தலைமைச் செயலாளராக இருந்த ராம்மோகன் ராவ் அவர்களது வீட்டிலும் தலைமைச் செயலகத்திலும் வருமான வரித்துறை ரைட் நடத்தியது. தலைமைச் செயலகம் என்பது மாநில அரசின் மூளை போன்ற முக்கிய பகுதி. கூட்டுறவு கூட்டாட்சி பேசிக்கொண்டே அந்த தலைமைச் செயலகத்தில் மத்திய போலீஸ் படையை அனுப்பி தலைமைச் செயலாளராக இருந்த ராம்மோகன் ராவ் அலுவலகத்துக்குள்ளேயே ரைட் நடத்துமாறு வருமான வரித்துறையை இயக்கியது ஒன்றிய அரசு. இது மாநில சுயேட்சை கொள்கைக்கு எதிரானது என்று அன்றைய ஆட்சியாளர்கள் கண்டிக்காமலும் கண்டுகொள்ளாமலும் இருந்தபோது அதனை கண்டித்து நான் அறிக்கை வெளியிட்டேன். எனவே யாருக்கு நடந்தது என்பதல்ல முக்கியம், எங்கு நடத்தப்பட்டது என்பதே முக்கியம். மிக தவறான முன் உதாரணங்களை தொடர்ந்து பாஜக உருவாக்கி வருகிறது. பாஜகவின் மிரட்டல் அரசியலை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்களை இது போன்ற புறவாசல் வழியாக அச்சுறுத்த பார்க்கும் அரசியல் செல்லுபடியாகாது என்பதை பாஜக தலைமை உணர வேண்டும். அதனை அவர்களே உணரும் காலம் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்று அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்.